ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஐ காயினுக்கு நியூ அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கேம் காயின் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றின இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தம்பற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிபாயுக்காயினை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் சிபிஐ காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா பதினாலு ட்ரான்சாக்சன் மூலியமா பர்ன் பண்ணியிருக்காங்க கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா மூணு பேரோட வேலையில இருந்து இந்த பர்னிங் அட்ரஸ்க்கு மட்டும் ஒரு ஐநூத்தி எண்பது மில்லியன் காயின் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த சிபாயி காயினை இந்த அளவுக்கு பர்ன் பண்ணதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்கிரீஸ் ஆகல டீரேஸ் தான் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து டீக்ரீஸ் தான் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் எந்த அளவுக்கு வந்து டீக்ரேஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா

கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்குக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக போனது உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதாவது பினான் ஸ்மார்ட் செயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்திரியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலிகான் இந்த மூணு பிளாக் செயின் மூலியமாக வர்ற காயின்ஸ் மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மூணுக்குமே ஒன்று ஒன்றா போட்டிருப்பாங்க இந்த வெப்சைட் காரங்க ஏற்கனவே ஒரு காயினை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க அதாவது பிஎஸ்சி கான்ட்ராக்ட் அட்ரஸ் உள்ள ஒரு காயினை வந்து இந்த இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து செக் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு டைப்போட எல்லாமே காட்டும் அதாவது எவ்வளோ வந்து ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க எவ்வளோ வந்து டோட்டல் சப்ளை எவ்வளோ வந்து பர்ன் பண்ணிருக்காங்க இது வந்து நல்ல காயினா இல்லை ஸ்கேன் காயினா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு இந்த இதில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்திரியத்துலேயும் ஒரு காயினை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க இந்த காயின் பார்த்திங்கனா எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனாலும் தெரியும் அதாவது நம்ம வந்து செக்கிங் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓகே இந்த அட்ரஸில் உள்ள ஒரு காயின் பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான காயின் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் மொத கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க இந்த காயின் பார்த்திங்கனா இந்த மாதிரி சேஃப் காயின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சுன்னா அதாவது நீங்கள் யார்கிட்டே விசாரிக்க தேவையில்லை நீங்கள் கண்ணை மூடி நம்பி இந்த காயின் மேலே ஒரு முதலீடு போடலாம் அதாவது மினிமம் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் மூலியமாக எவ்வளோ வேணால் நீங்கள் போடலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் மறுக்குன்னு போட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு டைப்பில் இருக்குது அது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு டைப் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு டைப்பில் உள்ள காயின் மட்டும் நம்ம விசாரிச்சு போடுற மாதிரி இருக்குது அதாவது டெலிகிராம் குரூப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் குரூப் இந்த இதிலலாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா இல்லை பிஎஸ்சி இந்த மூலயமா போட்டிங்கன்னு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு எல்லா எல்லா ஃபாலோவர்ஸும் இதே அதே மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இதில் நீங்கள் வந்து முதலீடு போடணும் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்கிறாங்க இதுக்காகவே நான் ஒரு காயினை வந்து நான் செலக்ட் பண்ணி நான் ஒன்று போட்டிருக்கிறேன் அதாவது எத்தனையத்திலேயே நான் ஒரு காயினை வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸை எடுத்து இந்த இதில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபாயின் காயின் இருக்குது பார்த்திங்களா அந்த காயினோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் எடுத்து நான் இதில் வந்து நான் போட்டு பார்த்தேன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின் ரிஸ்க்கான காயின் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதாவது இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் காயின் கிடையாது ரிஸ்க்கான காயின் மட்டும் இந்த காயினை எதுக்காக ரிஸ்க்கான காயின் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்கிறாங்கன்னா அதாவது எல்லா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ப்ரைஸில் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒருத்தவங்களை வந்து செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எப்போ வந்து ஹையில் போகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஸ்க்கான ஒரு காயின் அதாவது உங்கள் முதலீடுக்கு ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் போட்ட பணம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழித்து திருப்பி கிடைக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் கூட தள்ளி கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து ரிஸ்க்கான காயின் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அந்த சிபாயினு காயினை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி வந்து செக்கிங் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருக்காங்க அதாவது டாலர் மதிப்பில் தான் போட்டிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேடிங் இருக்குது அதே மாதிரி வந்து பர்னிங் பண்ண அளவு எவ்வளோ பண்ணியிருக்காங்க மாதிரி டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அது கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் வந்து லிஸ்டிங் போட்டு எல்லாமே காமிச்சிருப்பாங்க மாதிரி நான் இன்னொரு காயினையும் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் அந்த காயின் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் தான் இருக்குது இந்த காயின் பார்த்திங்கன்னா வார்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வார்னிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு காயினுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதே இது இந்த வார்னிங் காயினுக்கு அதாவது இந்த காயினுக்கும் அதே தான் முதலீடு ஒரு இதில் போட்டிருக்கீங்கன்னா இத்தனை வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த வார்னிங் எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயினை வந்து முதலீடு போட்டீங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எக்ஸைட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறக்காக நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க வந்து ஒரு வருஷம் கழித்து இந்த காயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே லோ ப்ரைஸில் கூட வச்சிருக்கலாம் இதுக்காக தான் அவங்க வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரிஸ்க்கான காயினும் வார்னிங்கான காயினுக்கு நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை சீக்கிரமாகவே எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை சி யூ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்